ஸ்மோக்கிங் பண்ணுறது, மது அருந்துறது, சரியான அதுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, கண்ட உணவுகள் எடுத்துக்கிறது, ஓய்வு இல்லாமல் இருக்கிறது, அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே சொல்லலாம். ஸ்பைவேர் இருக்கா மால்வேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணுறது அந்த ஆன்டி வைரஸ்னுடைய வேலை. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய அணுக்களே நமக்கு எதிராக திரும்பும் பொழுது, குறிப்பாக கேன்சராக மாறும் பொழுது, அது இனம் கண்டு அழிக்க வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா நம்ம எரிசக்தி தான். பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் ரெகுலராக கேன்சர் அணுக்கள் நம்ம உடம்புல உருவாகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த கேன்சர் அணுக்களையும் கேன்சராக மாறக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அணுக்களையும் நம்ம எதிர்சக்தி இனம் கண்டுபிடிச்சி அதை அழிச்சிரும். குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் சரியான முறையில் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்குங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, தவறான பழக்க வழக்கங்களை தவிருங்க, மன அழுத்தத்தை தவிருங்க. எதிர்சக்தி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அந்த வயசுலேயே ஒருத்தருக்கு புற்றுநோய் வருதுன்னா, அப்போ அதையெல்லாம் மீறி நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எதிர்சக்தியில் சில விசேஷமான அணுக்கள் இருக்குது. அதாவது நேச்சுரல் கில்லர் செல்ஸ், டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி,